வெல்கம் டு A2Z Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பனைமரமும் அதோட பயன்களை பத்தி நம்ம பேச போறோம். பனைமரம் இது வந்து நம்மளோட மாநிலத்தோட மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனைமரத்துக்கு இன்னொரு பேரும் வச்சிருக்கிறாங்க, அதாவது கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் அப்படின்னா என்னன்னா இந்த பனைமரத்தோட நுனி முதல் அடி வரை எல்லா பாகமுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. முதல் பயனா பனை ஓலையோட பயனை நம்ம பார்க்கலாம். இந்த பனை ஓலையானது நமக்கு கூரை செய்கிறதுக்கும் கைவினை பொருட்கள் நிறைய செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், விழாக்கால தோரணம் செய்கிறதுக்கு, மொரம் செய்கிறதுக்கு, இன்னும் விசிறி செய்கிறதுக்கு. முன்ன காலத்துலலாம் வந்து தின்பண்டங்கள் எல்லாமே பெட்டி வச்சு கொடுத்தாங்க. அந்த பெட்டிகள் எல்லாமே பனை ஓலையிலேருந்து செஞ்சாங்க. வீடுகளில் வைக்கிற பேஸ்கெட்ஸ் எல்லாமே பனை ஓலையில் செஞ்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பனைமரத்தோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா பனை ஓலையோட சுவடிகள். இந்த பனை ஓலை சுவடிகள் தான் நமக்கு சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே இருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பதநீர். அதோட பயன்களை நம்ம பார்க்கலாம். பதநீர் வந்து வெயில் காலங்களில் அதிகமாக கிடைக்கிறதுனால வெப்ப நோய்களை குறைக்கவும், உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும், செரிமான கோளாறுகளை சரி பண்ணவும், இன்னும் உடல் மற்றும் வாய்ப்புண்களை குணப்படுத்தவும் பயன்படுகிறது. இந்த பதநீர் வெறும் பானமாக மாத்திரம் நமக்கு பயன்படாமல் இன்னும் அதில் இருந்து கருப்பட்டி, பனங்கற்கண்டு அப்படின்னு நமக்கு நிறைய ஸ்வீட்டான பொருட்களையும் இந்த பனங்கற்கண்டு மற்றும் கருப்பட்டியை குழந்தைகளுக்கு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். பனைமரத்தோட மற்றும் ஒரு பயன் நொங்கு. இந்த நொங்கு வந்து உடல் சூடை தணிக்கிறதுக்காகவும் பயன்படுகிறது. மேலும் நொங்கு நீரை வெயில் காலங்களில் வர வேர்க்கூறுல தடவணும் அப்படின்னா அந்த வேர்க்கூறு சீக்கிரமாக குணமாகும். பனம் பழம் நெக்ஸ்ட் பார்க்குறது. பனம் பழத்தில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஒரு நல்ல இனிப்பான பொருளாகவும் இருக்கும். பனம் கிழங்கு பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டதாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்குது பனங்கிழங்கு. ஒரு புள்ளி விவரத்தின்படி ஒரு பனைமரம் ஒரு வருடத்திற்கு 180 லிட்டர் பதநீர், 25 கிலோ கருப்பட்டி, 20 கிலோ பனைநார், 10 கிலோ விறகு, 6 பாய், 2 கூடை அப்படின்னு நமக்கு தொழிற் சார்ந்ததாகவும், அதிகமான உணவுப் பொருட்களை தருவதாகவும் இருக்குது. இந்த பனைமரம் சார்ந்த தொழில்கள் இன்னும் நம்ம கிராமப்புறங்களில் நடைபெற்று தான் வருது. பனைமரம் நல்ல வறட்சியை தாங்குகிற ஒரு மரமாகவும், நீர்வளம் காக்கிற மரமாகவும் இருக்குது. இந்த பனைமரத்தை ஏரி குளங்களில் வந்து அதோட ஓரங்களில் நடுறாங்க. இப்படி வைப்பதன் மூலம் நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கப்படுகிறது. எவ்வளோ புயல் வந்தாலும் பனைமரம் வந்து தாங்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.